Hi friends, welcome to PG's Kitchen. இன்றைக்கி என்னோடய வெனஸ்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி. என்னோடய வெனஸ்டே மார்னிங் ரொட்டீன் எப்பவும் போல் பால் வச்சுட்டேன் காஃபி போடுறதுக்கு. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு காஃபி ரெடி பண்ணிட்டேன். பெரிய பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால இப்போ வந்து ஒர்க்கு மார்னிங்கே எல்லாமே முடிச்சிடுறது. மார்னிங் 10:00 லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் ஒர்க் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிடுவேன். பெரிய பையன் மட்டும் ஸ்கூலுக்கு போகிறான். சின்ன பையனை பார்த்துக்கிறதுனால அவனுக்கு பார்க்குறதே கரெக்டாக இருக்கும். அதனால் மார்னிங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சிடுறது. காஃபியும் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து கோஸ்கூட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கோஸ்கூட்டு செய்கிறதுக்கு கோஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரில். அது கூடவே நான் 1/2 கப் அளவு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவு சிறுபருப்பு, ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் நான் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் எல்லாமே நான் குக்கரில் வேக வைக்கும் போதே சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூளாக இருந்தால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கோஸ் வந்து முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா உடையவனாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நான் குக்கர் மூடி போட்டு வச்சிடுறேன். இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்காமல் இன்றைக்கி செய்ய போகிறேன். தேங்காய் சேர்க்காமல் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 4 விசில் விட்டால் போதும். நல்லா பருப்பும் கோஸ் எல்லாமே நல்லா வெந்துடும். அதுக்குள்ள நம்ம ரசமும் ரெடி பண்ணிடலாம். ரசத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். இதை தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்க்காமல் இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது எப்போவுமே ரசத்துக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அப்படியே ஒரு பக்கம் வந்து சாதம் வச்சுட்டேன். சாப்பாடு கொதிச்சுட்ருக்கு. அப்படியே ஒரு பக்கம் கோஸ் கூட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்கல. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் புளி தண்ணியை கரைச்சி சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது புளியில் இருக்க அந்த சக்கையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி புளி தண்ணி ஃபுல்லாக சேர்த்துருங்க. புளி தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் ரசம் வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. புளி தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா விட கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ரசம் எப்போவுமே மசாலா அரைக்கும் போது கூட ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது. மிளகு சீரகம் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வரும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி லைட்டாக மரம் வரணும். சாப்பாடும் வடித்து எடுத்துடலாம். சாப்பாடும் வெந்துருச்சு. பிரஜனுக்கு இப்போ ஸ்கூல் 1 வீக்காக போயிட்டுருக்கிறதுனால நமக்கு மார்னிங்கே ஒர்க் வந்து நிறைய அதிகமாக இருக்கும். நைலா ஒர்க்கும் கடகடன்னு செஞ்சிட்ருப்பேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே சாப்பாடும் வடித்து எடுத்தாச்சு. 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. பருப்பும் கோஸும் நம்ம கரெக்டாக தண்ணி சேர்த்துருந்ததுனால கரெக்டாக இருந்துச்சு. அடிப்பிடிக்காமல் இன்னும் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கோஸ் கூட்டு தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கோஸ் கூட்டு வந்து காரம் கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 1 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி நல்லா உடச்சி சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பும் ரெடி ஆயிடும்.
வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கிட்டதுக்கப்புறம் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பையும் நம்ம கோஸ்கூட்டில் சேர்த்துடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பையும் கோஸ்கூட்டில் சேர்த்துருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். தாளிப்பை நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம் கோஸ்கூட்டை. நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கோஸ்கூட்டு தேங்காய் சேர்க்காமல் ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் செமையாக இருக்கும். இது வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு கூட கொடுக்கலாம். பருப்பு அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். கோஸ்கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரஜனுக்கும் அப்படியே லஞ்ச் பாக்ஸை ரெடி பண்ணிட்டேன். கோஸ்கூட்டு ரசம் ரெண்டு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிரஜனும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு ரெடியாகி கிளம்பிட்டான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரவா உப்புமா தான் செஞ்சுருந்தேன். இது வந்து நான் ஃபுல் வீடியோ எடுக்கலை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் குழம்பு பாத்திரம் எல்லாம் மாற்றி வச்சுட்டேன். மாற்றி வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சேர்ந்த பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி சிங்கியும் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. நான் சமையல் பண்ணும்போதே கேஸ் ஸ்டவ்வில் இருக்க கரை எதுவும் பட்டாலும் உடனே துடைச்சிருவேன். அதனால் ஈஸியாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக துடைக்கும் போது ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தனால நமக்கும் வேலை வந்து கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். எல்லாமே கிச்சனில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.